ஸோ கைஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நானும் அகிபே வந்து சர்ச்சை விசிட் பண்ண போகிறோம். இங்கே இருக்கிற சர்ச் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 அழகாக இருக்கும். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை வ்ளாக்ஸ். இப்படி இருக்கீங்க எல்லாரும், ஐ ஹோப் யூ கைஸ் ஆர் ஃபைன் அண்ட் டூயிங் வெல். ஸோ கைஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நானும் அகிபே வந்து சர்ச்சை விசிட் பண்ண போகிறோம். அகிபே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து வெள்ளூரில் இருக்கும்போது ஒரு வாட்டி வந்து சர்ச்சை விசிட் பண்ணி பார்த்துருக்காரு. பட் நான் பார்த்தீங்கன்னா என்னோட லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் சர்ச்சை விசிட் பண்ண போகிறேன். ஸோ இன்னைக்கு வந்து நான் எதுக்காக விசிட் பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ்னால விசிட் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாப்பி கிறிஸ்மஸ் டே டு எவ்ரி ஒன். ஸோ நாங்கள் எந்த சர்ச் விசிட் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா பெகட்டோவில் இருக்க ஆர்த்தடாக்ஸ் சர்ச்சை தான் விசிட் பண்ண போகிறோம். இங்கே இருக்கிற சர்ச்சஸ்க்கும் அண்ட் சென்னையில் இருக்க சர்ச்சஸ்க்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது பியூட்டியில். பிகாஸ் இங்க இருக்கிற சர்ச் பாத்தீங்கன்னா ரொம்ப 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 அழகா இருக்கும். அப்படியே வந்து சர்ச் வந்து வெளியில இருந்து பாக்குறதுக்கு அப்படியே கோல்டு பிளேட்டட் மாதிரி இருக்கு. அண்ட் இதோட அட்மாஸ்பியர், இங்க இருக்கிற லைக் ஒரு வைபே வேற லெவல்ல இருக்கு. பட் சென்னையில பாத்தீங்கன்னா அவ்வளவு வந்து வைப் இருக்காது, மீன்ஸ் அட்மாஸ்பியர் எல்லாமே சொல்றேன். அண்ட் சர்ச்சஸ் ஒரு பியூட்டியா பாத்தீங்கன்னா நல்லா தான் இருக்கும். பட் யுக்ரைன் அளவுக்கு வந்து வராது. வாங்க நேரம் நாங்க சர்ச் உள்ள போயிட்டு எப்படி இருக்கு அது பாக்கலாம். ஸோ கைஸ் இப்போ நான் சர்ச்சோட டோர்ல இருந்து ஆரம்பிக்க போறேன். ஸோ இந்த டோர் பார்த்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கு. இதோட ஆர்கிடெக்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப லைக் அனதர் லெவல்ல இருக்கு. பட் இந்த டோர்ல வந்து இவங்க என்ன பண்ணிருக்காங்க எனக்கு தெரியாது. பிகாஸ் எனக்கு வந்து கிறிஸ்டியானிட்டி பத்தி அவ்வளவு தெரியாது. ஜஸ்ட் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் என்னென்ன இருக்குன்னு. இந்த டோர்லயே பார்த்தீங்கன்னா ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்க வந்து ஜீசஸ் நினைக்கிறேன். நீங்க அப்படியே பார்க்கலாம் முன்னாடிலேருந்து எப்படி வந்து பண்ணியிருக்காங்கன்னு. அண்ட் இந்த சைடோ பாருங்க, வேற லெவல்ல இருக்கு. இந்த சர்ச் வந்து எவ்வளவு வருஷம் ஆயிடுச்சு நான் சொல்ல முடியாது ஓபன் ஆயிட்டு. ஐ திங்க் இட்ஸ் மோர் தென் 60 இயர்ஸ் இருக்கும். பிகாஸ் பாக்குறதுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப நியூவா இருக்கு. பட் ஆர்கிடெக்ட் பார்த்து சொன்னா ரொம்ப ஓல்டா இருக்கு. ஸோ எனக்கு வந்து இந்த சர்ச் எப்போ ஓப்பன் ஆயிடுச்சு அது தெரியாது. வந்து கூகுளில் வந்து இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ண ட்ரை பண்ணேன். பட் கூகுளில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணல. பண்ணியிருந்தா கூட எனக்கு தெரியல இங்கே இருந்துச்சுன்னா. பட் ஐ ட்ரைட், அது எனக்கு கிடைக்கல. ஸோ இப்போ வந்து நேராக உள்ளே போனால் உள்ளே போயிட்டு என்னால் வந்து பேச முடியாது. பிகாஸ் அவங்க வந்து ப்ரே பண்ணிட்டு இருப்பாங்க. நான் ஜஸ்ட் உங்களுக்கு மேலோட்டமாக காமிச்சிடுறேன் என்னென்ன இருக்குன்னு. அதுக்கப்புறமா வெளியே வந்து கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன். ஸோ ஏன் இப்போ வாங்க சர்ச் உள்ளே போகலாம். ஸோ கைஸ் நான் வந்து சர்ச்சை காமிச்சாச்சு. சர்ச் வந்து உள்ளே இருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்குது. பட் சென்னையில் வந்து உள்ளே அப்படியே ரொம்ப வேற லெவலில் பெருசாக இருக்கும். பட் இந்த சர்ச் ஆர்த்தடாக்ஸ் சர்ச்னால வந்து சின்னதாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு சர்ச்சஸ்லாம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. பிகாஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியானிட்டியில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. ஆர்த்தடாக்ஸ், நான் ஆர்த்தடாக்ஸ், கத்தாலிக், நான் கத்தாலிக், ஜூடிஸ், இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட வந்து கிறிஸ்டின்ஸ் வந்து இங்கே இருக்கிறாங்க. அண்ட் யுக்ரைனில் பார்த்தீங்கன்னா 90% வந்து ஃபுல்லாக கிறிஸ்டின்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஏகப்பட்ட சர்ச்சஸ் ப்ளஸ் இங்கே வந்து சர்ச்சஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். சோ இந்த ரீசன்னால தான் இங்க இருக்கிற சர்ச் வந்து அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு as compared to சென்னை சர்ச்சஸ். ஐ மீன் இந்தியா சர்ச்சஸ் சொல்லிடலாம். பட் டெம்பிள்ஸ் வந்து இங்க எத்தனை இருக்கு எனக்கு தெரியாது. பட் ஹாஸ்டல்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் பாத்தீங்கன்னா ஒரு டெம்பிள் போவாங்க, விஸ்கான் டெம்பிளோ இல்ல விஸ்காம் டெம்பிளோ ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. எனக்கு வந்து ப்ராப்பரா தெரியாது. அண்ட் இங்க மாஸ்க் பாத்தீங்கன்னா மூணு தான் இருக்கு. டெம்பிள் வந்து எத்தனை இருக்கு எனக்கு தெரியாது. மாஸ்க் வந்து நான் போயிருக்கனால எனக்கு தெரியும். சோ டோட்டல் வந்து மூணு மாஸ்க் இருக்கு. ஒரு நாள் நான் வந்து மாஸ்கோட விலாகோ போடலான்னு இருக்கேன். பிகாஸ் ஒரு மாஸ்க் வந்து இங்க ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். எப்ப பண்ணுவேன் எனக்கு தெரியாது, பண்ணா ஆப்வியஸா வந்து நான் போடுவேன். சோ ஓகே, இப்போ வந்து இந்த சர்ச் உள்ள என்ன இருந்துச்சு அதை பத்தி நான் பேசுறேன். நிறைய ஆர்கிடெக்ட், அப்புறமா அப்படியே கோல்ட் பிளேட்டட் மாதிரி இருந்துச்சு ஃபுல் சர்ச். பட் சர்ச் வந்து ரொம்ப சின்னதா இருந்துச்சு. சோ இந்த சர்ச் நைட் டைம்ல பாத்தீங்கன்னா வேற லெவல் அழகா இருக்கும். பிகாஸ் ஆஃப் லைட்டிங் நீங்க இங்க வந்தாதான் இந்த வைப் வந்து நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். நான் சொல்றதுல வந்து அவ்வளவு உங்களுக்கு வந்து புரியாது. சோ யா, தட்ஸ் இட். வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய், ஹப்னமா, டாடா, பீஸ் அவுட், லவ் யூ ஆல்.